கல்லூரி கல்வித்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிகிற கௌரவ விரிவுரையாளர்கள். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஒன்றுக்கான புதவி பேராசிரியர் காணியிடங்களுக்கு தற்காலிகமாக 5699 கௌரவ விரிவராக நியமனம் செய்கிறது தொடர்பாக கொடுத்திருந்த அந்த ஜிஓ பார்த்திங்கன்னா அதுக்கான அனுமதி அளித்தல், அவங்களுக்கான தொகுப்பூதியம் வழங்குதல், ஆணை வெளியிடப்படுகின்றன அப்படிங்கிறது ஒரு ஜிஓ வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு டவுட்டாக கேட்டாங்க, 5699 கௌரவ வீரர்கள் நியமனம் செய்ய போகிறாங்களா, புதுசாக போட போகிறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இவங்களுக்கான அனுமதி அளித்தல், அவங்களுக்கான சேலரி இவங்களுக்கு வழங்குதல் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்திருக்கு. இதுவும் இல்லாமல் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஜிஓ போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கெஸ்ட் லெக்சர்ஸ் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த அரசாணை எண் போட்டிருப்பாங்க, 151 உயர்கல்வித்துறை 24/10/2020. இதில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கும், அது என்ன அரசாணை 151 அப்படி என்ன தான் அதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் உயர்கல்வித்துறை அரசாணை 151. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரியில் சுழற்சி 1-2 பணிபுரிகிற கௌரவ விரிவுரையாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டது, சில திருத்தங்கள் வெளியிடப்பட்டு ஆணைகள் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்த நாள் தான் 24/10/2020. ஸோ 2020 சில திருத்தங்கள் கொடுத்துருந்தாங்க, அந்த திருத்தங்களை வந்து இதில் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது இல்லாமல் அந்த 5699 கௌரவ விரிவுரையாளர்கள் சுழற்சி 1 அரசு கலை மற்றும் அறிவியல்களில் இதுவாக இருக்கட்டும், இல்லை ஷிஃப்ட் 2 1600 மேலே உள்ள ரெக்ரூட்மெண்ட் போடுறதில் இருக்கட்டும், ஷிஃப்ட் 2, இது ரெண்டுலேயுமே இந்த ஜிஓ வந்து அரசாணை நிலையை 151 ஃபாலோ பண்ணப்பட்டது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 31/8/2018 அரசாணை நிலையன் 207 அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 207 நான் அடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலாக படிக்கப்பட்ட அரசாணையில் 2018-19 கல்வியாண்டு இருக்குது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காணியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்கள் தொகுப்பூதியத்தில் அரசு கௌரவ விரிவுரையாளர்களை பணியமர்த்திக் கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு ஆணையிடப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மேலே படிக்கப்பட்ட 2வது, அதாவது 1/11/2019 கல்லூரி கல்வி இயக்குனர் அரசாணையில் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் வரிசை எண் 8, 14, 15, 16, 20 இதில் மட்டும், அதாவது சொல்லப்போனால் இந்த 5 வரிசை எண்களை மட்டும் திருத்தி அமைக்கப்பட்டு கூடுதலாக நெறிமுறை 21 புதிதாக சேர்த்தும் திருத்தி ஆணை வழங்குமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். ஸோ அதில் என்ன, அதை 8, 15, 14, 15, 16 இதில் என்ன வந்து திருத்தம் கொடுத்துருக்காங்க, எது கூடுதலாக வந்து 21 வந்து புதிதாக திருத்தி புதிதாக சேர்த்து திருத்தி ஆணை அரச என்னங்கிறத இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அரசு கல்லூரி கல்வி இயக்குனர் அப்போது வந்து அதை அரசு கவனமாக பரிசீலனை செய்து மேலே படிக்கப்பட்ட 8, 15, 16, 20 இது ரெண்டையும் திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கூடிய 21 சேர்த்து ஆணையிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க சொன்ன இந்த அரசாணை எண் என்ன, 2018 வெளிவந்த உயர்கல்வித்துறையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்வதற்கான நெறிமுறைகளை தான் வழிகாட்டியே அதில் விழுந்தாங்க. அதில் சில திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தாங்க, அதில் சேர்க்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறது. ஸோ இது 2020 வந்ததுனால 8வது விதிமுறையில் உள்ளது என்னென்னா, அப்போதைய தொகுப்பூதியம் என்னென்னா 15,000 ரூபாய் மாதத்திற்கு 15,000 ரூபாய். ஸோ அதனால தான் இதில் 15,000 ரூபாய் இருக்குது, இப்போ இது 20,000 ரூபாயாக இருக்குது. அப்போ வந்து தொகுப்பூதியம் 15,000 ரூபாய்க்கு மிகாமல் மிக பணியமர்த்தப்படும் ஒவ்வொரு கௌரவியாளருக்கும் வழங்கப்பட வேண்டும். தற்போது ஈசிஎஸ் முறையில் மின்னணு பரிமாற்ற முறையில், ஸோ வந்து சேலரி பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மின்னணு முறையில் இருக்குது. இந்த இசிஎஸ் முறையில் பார்த்திங்கன்னா வழங்கப்படுற கௌரவியர்கள் தொகுப்பூதியம் வழங்கப்படுவதால் வருவாய் விலையை ஒட்டிய பற்றுச்சீட்டு பெறுதல் தேவை என்று. ஸோ ஒரு ரெவன்யூ ஸ்டாம்பை எடுத்து அதில் ஒட்டி ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த பற்றுச்சீட்டு ஒன்று வாங்கி அதில் ஒட்டி அதில் நீங்கள் சேலரி ஸ்லிப்பை கொடுக்கறது வந்து தேவையில்லை அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா எனினும் இசிஎஸ் படிவதில் கௌரவர்களிடம் கையொப்பம் பெற வேண்டும், இல்லைன்னா அந்த இசிஎஸில் வந்து அந்த இது என்ன சேலரியை கொடுத்தாங்களோ அந்த சேலரி ஸ்லிப்பு போட்டு கெஸ்ட் லெக்சரை அதில் சைன் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிறத வந்து 4/8 திருத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15, இந்த 15வது இது வந்து என்னென்னா 31/8/2018 இணைப்பில்
இது வந்து நான் 207 அரசாணை நிலையை வந்து நான் அடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக போடுறேன், அதுலேயும் உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்கிறேன். வேறு கல்லூரியிலேருந்து பணியிட மாற்றம், அதாவது வேறு காலேஜ்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறதுனாலோ, இங்கே ரெகுலர் உதவி பேராசிரியர் அதாவது பணியிட மாற்றம் வந்தாங்களோ, இல்லை அண்ணாமலை பல்கலைக்கழகம் மிகை பேராசிரியர்கள் பணியமர்த்த செய்யப்படும் நேர்வுகளில், ஸோ திடீர்னு வந்து ஒரு ரெகுலர் டீச்சர்ஸ்க்கு ஒரு டிஆர்பி மூலமாகவோ இல்லை வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினாலேயும் பிறகு மாற்ற பணியமர்த்தப்படும் தேர்வு எந்த நேரத்தில் அரசாணை நிலையின் 207 சொன்னது மாதிரி அதில் இணைப்பில் உள்ள வழிகாட்டு நெறிமுறையின்படி 14 பின்பற்றுதல் வேண்டும். அந்த 14 என்னென்னா, கௌரவர்கள் சுழற்சி 1 பணிவாய்ப்பு இழக்கும் பொழுது, சுழற்சி 2 காலி பணியிடம் இருப்பின் பணி அனுபவ அடிப்படையில் முதுநிலை பணிவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஸோ இது என்னென்னா, இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து 2 ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2. சப்போஸ் அது இது ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க, இல்லை வந்து பணி நிரவலுக்காக அங்கேருந்து இங்கே வந்து வந்தாங்களா, இல்லை ஒரு ஆள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்கன்னா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஷிஃப்ட் 1 8 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், ஷிஃப்ட் 2 வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஷிஃப்ட் 1 8 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 4 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா, அதில் ஜூனியர் மோஸ்ட் கீழேருந்து 4 பேர் யாரோ அந்த 4 பேரையும் வேலை விட்டு எடுத்துருவாங்க. அவங்க ஜாயின் பண்ணுற அன்றைக்கி இவங்க வேலை விட்டு போயிடணும். இது ஒன்று. அப்படி வெளியில் கிளம்பும் போது சப்போஸ் ஷிஃப்ட் 2 வந்து 2 அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை 4 அலாட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷிஃப்ட் 1 4 பேர் போனாங்க இல்லையா, அவங்களையே வந்து அந்த ஷிஃப்ட் 2 வந்து நீங்கள் பணி அனுபவ அடிப்படையில் பணி வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறது வந்து இது ஸ்ட்ராங்கான ரூலாக இருக்குது. இது வந்து ஒவ்வொரு கௌரவியலாளரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமான அரசாணை. அதுவும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா 16. இந்த 16வதுல என்ன இருக்குன்னா, அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவியலாளர்களை நிர்வாக நலன் கருதி ஷிஃப்ட் 1 இருந்தாலும் சரி ஷிஃப்ட் 2 இருந்தாலும் சரி உரிய முறையில் தேவைக்கேற்றார்போல் மாற்ற முதல்வருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. மேலும் கல்லூரியில் கௌரவியர்களை பணியிடம் புனிதாக தோற்றுவிக்கும் போதும் காலி பணியிடம் ஏற்படும் போதும் பணிவாய்ப்பிழந்த கௌரவியர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஸோ இது என்னென்னா, இப்போ நிர்வாக நலன் கருதி, இப்போ ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, கவர்மெண்ட் காலேஜில் பார்த்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 1 நிறைய கல்லூரியில் காலையிலையும் மத்தியானம் வந்து ஷிஃப்ட் 2 இப்போ இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஒரே டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் இங்கிலீஷ் காமர்ஸ் இன்னும் நிறைய கல்லூரிகளில் எல்லா காலையில் என்ன பாடம் இருக்கோ அது அப்படியே வந்து மத்தியானம் முழுசாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எல்லா பாடங்களும் அங்கே இருக்கும்போது சில சமயம் நிர்வாக நலன் கருதி, இப்போ வந்து ஷிஃப்ட் 2 இல்லை ஷிஃப்ட் 1 ஆள் இல்லை ஷிஃப்ட் 2 எடுக்கிறது, இப்போ நார்மலாக எப்படி நடக்கும் அப்படின்னா, சீனியர் மோஸ்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் 2 தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க பணி மிகு நீண்ட பணி அனுபவம் வச்சுருப்பாங்க. ஷிஃப்ட் 1 அதுக்கப்புறம் சீனியர் மோஸ்ட்டாக ஆகாக அது ஷிஃப்ட் 2 இருக்கிற வேக்கன்சி சப்போஸ் காலியானுச்சு, ஷிஃப்ட் 1 யார் வந்து சீனியரோ அவங்க வந்து ஷிஃப்ட் 2 போவாங்க. இப்படி போய் மேக்ஸிமம் சீனியர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷம் சொல்லப்போனால் ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கூட கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக இருக்கிறவங்கலாம் கூட இருக்காங்க. ஸோ அப்படி ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் 1 இருக்கும்போது, இப்போ தேவை ஏற்படும் பொழுது அரசு கலைக்கல்லூரிகளில் கௌரவியர்களாக நியமனம் செய்கிறத பொறுத்தளவு அங்கே இருக்கிற பிரின்ஸிபல் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி, சப்போஸ் வந்து இப்போ ஷிஃப்ட் 1 வந்து ஷிஃப்ட் 2 சீனியர் மோஸ்ட் நிறையா இருக்காங்க, ஷிஃப்ட் 1 வந்து ஜூனியர்ஸ் இருக்காங்க, சில பேருக்கு வந்து சில ஒர்க்கு தெரியலை, இல்லை சில விஷயத்தை வந்து அடாப்ட் ஒரு அதிகாரத்து சம்மந்தமாகவோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாகவோ தெரியல அப்படின்னா, ஒரு சீனியர் வேணும்னா ஷிஃப்ட் 2 இருக்கிறவங்கள ஷிஃப்ட் 1 வர வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்ட் 1 இருக்கிற நிறைய பேரையும் ஷிஃப்ட் 2 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முடிவு பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் முதல்வருக்கு உண்டு, அந்தந்த கல்லூரிகளில் இருக்கிற முதல்வருக்கு வழங்கப்படுகிறது. அதே மாதிரி போது பணியிடம் வந்து தோற்றுவிக்கிறப்பையும் சரி காலி பணியிடம் இருக்கிறப்பையும் சரி, ஸோ ஒரு இடத்துல வந்து ஏற்கனவே கெஸ்ட் லெக்சராக இருந்து வேலை இழந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த அரசாணை 151 அழுத்தமாக சொல்லுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துறை சார்ந்த பணிகள், இதை எல்லாருமே அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்த விஷயம், இதையும் வந்து 20வது பாயிண்டில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சர் ஷிஃப்ட் 1 இருந்தாலும் சரி ஷிஃப்ட் 2 இருந்தாலும் சரி துறை சார்ந்த பணிகள், அதாவது டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் இருக்கட்டும், பல்கலைக்கழக பணிகளுக்கு செல்லும் கௌரவியலாளர்களுக்கு, சப்போஸ் வந்து யூனிவர்சிட்டி போய் மீட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து கான்வொகேஷன் டீட்டெயிலாகவோ இல்லை வந்து ஏதாவது வந்து காலேஜுக்கு தேவையான விஷயங்களுக்கு வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி போனாங்கனாலோ, இந்த பணியாற்றும் அந்த நாட்களுக்கெல்லாம் பணியாற்றும் வருடத்துக்கு வந்து 15 நாட்கள் ஓடி எடுத்துக்கலாம். அது வந்து அவங்களோட பணி 15 நாட்களுக்கு மிகாமல் அந்த பணி நாட்களாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 15 நாள் அப்படிங்கிறது வந்து ஓடியாக அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அத்தகைய பணி நாட்கள் சம்மந்தப்பட்ட கல்லூரி நிறுவனத்தால் தீர்மானிக்கப்பட வேண்டும்.
ஸோ அந்த நாள் வந்து எப்படி அதை பாடியை கன்வெர்ட் பண்ணுறது, எந்த எப்படி அதை கொண்டு வரலாம், அதை வந்து எப்படி அகாடமிக் இயராக வச்சுக்கலாமா, இல்லை வந்து இப்போ எப்படி ஜூன் டு மே வரையும் வச்சுக்கலாமா, இல்லை ஜனவரி டு டிசம்பர் வச்சுக்கலாமாங்கிறது அந்தந்த கல்லூரி நிர்வாகத்தினாலேயே தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 21 கடைசியாக உள்ள திருத்தப்பட்டது, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி, பிஎட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே புதிதாக ஜாயின் பண்ணுற கௌரவியலாளர்களை தற்காலிகமாக நியமனம் செய்யப்படும் பொழுது, இப்போ எல்லாமே வந்து தற்காலிகமாக தான் நியமனம் செய்யப்படுறாங்க, அப்படி நியமனம் செய்யப்படுற எல்லாருக்குமே வந்து பத்திரிகை செய்தியாக அதை வந்து இப்போ எதாவது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பத்திரிகை செய்தியை, அதை செய்தியை வெளியிட்டு அந்த செய்தியை கல்லூரி அறிவிப்பலைகளை ஒட்டி அதை வச்சு அதுக்கப்புறம் கௌரவியர்கள் பணிக்க விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்களை பெற்று கல்லூரி அளவில் அதற்கான குழு அமைத்து அவர்கள் அந்த கமிட்டி மூலமாக தான் வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ நடத்தணும். பல்கலைக்கழக மானியம் குழு நிர்ணயித்த கல்வி தகுதி மற்றும் பிற உரிய தகுதிகளின் அனுப்பி தேவையெனின் இடஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையில் நியமனம் மேற்கொள்ள வேண்டும். இது வந்து 2020 வந்ததுன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அப்போது வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் அந்த இப்போயும் உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக வந்து 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ப்ராப்பராக எல்லாருக்கும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அது வந்து எல்லாருமே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் போஸ்டிங் கொடுத்தாங்க இல்லையா. இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடிலாம் கௌரவியர்களை எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு காலேஜுக்கு வந்து தேவைப்படுறாங்கன்னா கௌரவியர்கள் வேணால் அறிவிப்பு நோட்டீஸ் போர்டில் பேப்பரில் செய்தியாக கொடுத்து வர்ற விண்ணப்பங்களை குறிப்பிட்ட தேதிக்குள்ளே இது லாஸ்ட் டேட்னு சொல்லி வர்ற விண்ணப்பங்களை எல்லாத்தையும் அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரு கமிட்டி அதை எடுத்து அந்த கமிட்டி வந்து அதை கன்சால்டேட் பண்ணி அதை வந்து கோட்டா வைஸ்லேயும் அதை வந்து ரெடி பண்ணணுங்கிறது அப்போ ஆர்டராக இருந்துச்சு. கோட்டா வைஸில் அதை கொடுத்து இந்த கோட்டாவுக்கு தான் கொடுக்கணுமா, ஏற்கனவே எத்தனை கோட்டாலாம் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அது ஒன்று பார்க்கணும். அது இல்லாமல் யூஜிசி தகுதிங்கிறது வந்து அழுத்தி சொல்லியிருக்காங்க. யூஜிசி தகுதினா ஒன்றும் இல்லை, பிஹெச்டி நெட்டு செட் இது மட்டும்தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அவங்களை ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து திருத்தப்பட்ட இந்த அரசாணை இருக்குது. இது அனைத்து கௌரவ உரிமையாளர்களும் தேவையான விஷயம், முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற விதிகளாக இது இருக்குது. ஸோ இதில் படிக்கப்பட்ட எல்லா அரசாணையும் பார்த்திங்கன்னா மேலே உள்ள பத்தியில் 3 இருக்கிற நெறிமுறையின் அடிப்படையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஒர்க் பண்ணுற காலி பணியிடங்கள் முறையாக கௌரவ உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படும் வரை அக்கல்வியாண்டின் இறுதி நாள், இதில் ஒன்று வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் ஆகி புது டிஆர்பிஓ மூலமாக உள்ளே வந்தாலும் சரி, இல்லைன்னா யாரோ டிரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளே வந்தாலும் சரி, அண்ணாமலை மிக பேராசிரியர்கள் உள்ளே வந்தாலும் சரி, அந்த அதுக்கு எது முந்தையதோ இல்லை வருடத்தோட கடைசி நாள், அதாவது சொல்லப்போனால் 30 இந்த மாதிரி, இது இந்த நாளில் எது முந்தையதோ அன்றைய நாளையே அவங்க தற்காலிகமாக அது அந்த அதுக்குள்ளேயே வந்து அவங்கள தற்காலிகமாக கௌரவியர்களை சுழற்சி 1-2 பணியமர்த்தி கொள்வதற்கு கல்லூரி கல்வி இயக்குநருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த அனுமதி தான் இப்போது Shift 1, Shift 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் தெளிவுபடுத்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ டிவி பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் என்ன போடுறாங்கன்னா 5699 கௌரவ உரியர்கள் நியமனம் செய்வதற்காக அரசாணை வெளியிட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தான் இது வந்து எல்லா கௌரவியர்களும் தற்போது ஒர்க் பண்ணுற எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கவர்மெண்ட் சிஓ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சிஎஸ் பொன்கார்த்திகேயன் சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது இல்லாமல் நிறைய பேருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன் இதை சொல்கிறோன்னா இது வந்து எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது, நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலமாக தான் இது நாங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பொன்கார்த்திகேயன் சேனல் நாங்கள் எதுக்கு ரெகுலராக நாங்கள் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து முழுக்க வந்து நாங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி பத்திரமாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், பிஹெச்டி சம்மந்தமான டவுட்டாக இருக்கட்டும், பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் கால்ஃபர் பண்ணுறது அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றினும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். மறக்காமல் நம்ம பிளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், உங்களுக்கே தெரியும். ஸோ பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் மொழி பாடத்துக்கான முதல்ல ஒரு பிளேலிஸ்ட்டு, அது மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம். இது இல்லாமல் நம்ம வந்து டிஆர்பி ரிலேட்டடாகவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்படி வந்து கிளியர் எக்ஸாம்க்கு ரிலேட்டடாக என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம ரெகுலராக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் சில முக்கிய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா 4000 வேகன்சிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து டிஆர்பி வருமா வராதாங்கிறத சொன்னதாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷன் அப்டேட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது, இப்போ நான் இந்த வீடியோவிலும் கொடுத்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் அப்டேட் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம், கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து வீடியோ வந்து எப்படி நம்ம வந்து அதாவது வந்து அந்த புக் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதோட விளக்கம் வந்து எப்படி நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறது அதுங்கிறது நம்ம ரெகுலராக பண்ணியிருக்கோம். என்டிஏ நெட் எக்ஸாமினேஷன் தகவல்களும் நம்ம புதுசாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். இது இல்லாமல்
நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான ஜிஓவாக இருக்கட்டும், 4000 வேகன்சியாக இருக்கட்டும், இல்லை பாரத யூனிவர்சிட்டி பொறுத்தல கான்வெகேஷன் அப்ளை பண்ணுறது எப்படின்னா இருக்கட்டும், ரெகுலேஷன் என்னென்னலாம் எப்படி மாறுது, அதுமாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு வந்து எத்தனை சிலபஸ் மாறி இருக்கு, அதுமாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் நியமனம் குறித்த சந்தேகங்கள் என்ன, இது எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது மாதிரி கடைசியாக 2022 ஆன்லைன் அப்ளிகேஷனில் 2022 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ் எப்படி அப்ளை ஆன்லைனில் எப்படி போட்டாங்க, அதுவும் இல்லாமல் நான் முதல்வன் கேம்பிரிட்ஜ் பயிற்சி முழு விளக்கம் வந்து மாணவர்களுக்கானது கொடுத்துருந்தோம். பாரதாசன் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை பாலிடெக்னிக் டிஆர்பி லாஸ்ட் டைம் டிஆர்பி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது இருக்கிற பிரச்சனைகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணோம். இது இல்லாமல் ஃபேக் பிடிஎஃப் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து டிஆர்பிக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதான் அந்த ஃபேக்கை நம்ம ப்ரூஃப் பண்ணதாக இருக்கட்டும். இது மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்லையும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணி அதை மட்டுமே நாங்கள் ஷார்ட்ஸையும் நாங்கள் தனியாக போட்டிருக்கோம், நீங்கள் இதையும் பார்க்கலாம். ஸோ ஷார்ட்ஸ்லையும் உங்களுக்கு வந்து அதுக்கான விளக்கம் எல்லாமே நாங்கள் ரெகுலராக கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம சேனலில் என்னென்னா பாட்காஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பாட்காஸ்ட் மூலமாக இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறத கூட பாட்காஸ்ட்லேயும் நீங்கள் ஃபுல்லாக கேட்கலாம். இது வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாகவும், இல்லை சிஎஸ் பொன்கார்த்திகேயன் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ஆகும், தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பார்ட் டூ இங்கிலீஷ்க்குன்னு ஒரு கொடுத்துருந்தோம், அதெல்லாம் மாணவர்களுக்கான கல்வி செய்தி, நெட் செட் JRF இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குன்னு ஒன்று தனியாக கொடுத்துருந்தோம், ஹையர் எஜுகேஷன் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் வர்க்கமாக கேட்குற கொஸ்டின்ஸ், அது வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை டிஆர்பி ரிலேட்டடாக இருக்கலாம், இது இல்லாமல் TNBC இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இங்கிலீஷ் டிஆர்பியை பொறுத்தளவு எந்த மாதிரி இது இருக்கணுங்கிறதுக்கும், இது இல்லாமல் ஆண்ட்ராய்டு மொபைல் எஜுகேஷனல் மற்றும் மீட்டிங் ஆப்பில் மேலே நிறைய ஆப் தகவல்கள் நிறையா இருக்கு சொல்கிறதா இருக்கணும், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பியை பொறுத்தளவும் நம்ம பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். எதுக்கு நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா, எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால வந்து ஒன்றும் பெருசாக அதிக வியூஸ் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எதுக்கு அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த வீடியோஸ் மட்டுமே நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு கூட நாங்கள் போகலாம். ஸோ எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக சப்போர்ட் எங்களுக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி, ஏன்னா உங்களோட சப்போர்ட்னால தான் எங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஸ்பீடாக பண்ணணும் சொல்ல முடியுது, நிறைய விஷயத்தை நாங்கள் ஸ்பீடாகவும் உங்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நிறைய பேர் வந்து வீடியோ அப்லோட் ஆனவொடனே உடனே லைக்ஸ் போடுறவங்க இருக்காங்க, இது மூலமாக எங்களுக்கு வந்து ரொம்ப அது ஹாப்பிங்கிறத தாண்டி அது வந்து எங்களுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நிறைய பேர் வந்து உங்களோட கமெண்ட்லையுமே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, கமெண்ட் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை நிறைய நண்பர்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்ததாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் இப்போ வந்து சப்ஸ்கிரைபரும் நல்லா கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது வந்து நம்ம எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால ரொம்ப பத்தாது, இது மற்ற எந்த தொழில்துறையாவது ஏதாவது நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தால் கூட இன்னும் இதெல்லாம் விட ரொம்ப பெரிய இடத்துக்கு நாங்கள் போயிருக்கலாம். ஆனால் எஜுகேஷனுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுனால இதில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறது இல்லை. என்னென்னா வீடியோ வந்து நாங்கள் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம், இப்படிக்கு ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடும், இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்டடி மெட்டீரியல்ஸாகவே நாங்கள் வீடியோஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. அது மாதிரி வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கொடுத்த இதே ஆதரவை இன்னும் நிறைய ஆதரவு கொடுங்க, நாங்கள் ரெகுலராக டெய்லியும் நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம், நிறைய விஷயங்கள் வித் ஆதரத்தோடய நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் போடலாம், ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாம் இந்த வீடியோக்கெலாம் நாங்கள் வரிசையாக எல்லாத்தையுமே போட்டிருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு லிங்க் கிடைக்கும், அந்த லிங்க்கில் நீங்கள் டேரெக்டாகவே போடலாம். நம்ம நெட் எக்ஸாமுக்கு உள்ளது மற்ற வீடியோஸ் எல்லாமே வந்து நாங்கள் இந்த கீழே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடியோவில் வரும், கீழே வந்து இந்த பாக்ஸ் வந்து அது யூடியூப் பெல் பட்டன் சிம்பிளில் இருக்கும், நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம், 4000 வேகன்சி வந்து இதாக இருக்கட்டும், இல்லை உதவி பேராசிரியர் பணித்தேர்வு எதிர்கொள்வது எப்படி, அது ஏன் தாமதமாகுது, அதுக்கு முன்னாடி நிறைய ஆதரத்தோடய நாங்கள் நிறைய வீடியோஸில் வந்து நாங்கள் ரெகுலராக போட்டிருக்கோம், நீங்கள் அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இது இல்லாமல் நிறைய இந்த அரசாணை வெளியீடாக இருக்கட்டும், கௌரவ உரையாளர்கள் பணி நிரந்தர ஆணையாக இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் கீழே போட்டிருக்கோம், வீடியோ கீழே நீங்கள் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் அதை வணக்கம் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஏன்னா உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் பெரிய நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய அழுத்தமான விஷயங்களும் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் டெக்னிக்ஸ் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் அதையும் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சிஎஸ் பொன்கார்த்திகேயன் சேனல். தேங்க்யூ.